குழு வந்து 2016 அமைக்கப்பட்டிருக்கு. அமைக்கப்பட்டதை அன்றைய நாடாளுமன்றத்தில் அரசு சொல்லலை. வெளிப்படையாகவும் அரசு அறிவிச்ச மாதிரி தெரியல. ஏன்னா எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இப்படி ஒரு குழு இருந்ததாக தெரியல. இந்த கலாச்சாரத்தினுடைய தோற்றம் மற்றும் பரிமாண குழு கொடுக்க போகிற ஆய்வுதான் புதிய கல்விக் கொள்கையில் இந்திய பண்பாடாக இந்திய நாகரீகமாக உள்ளே நுழைய போகிறது. ஏற்கனவே வந்து வலதுசாரி கருத்துக்களை கொண்ட தொழிலாளர்களை அமைச்சிருக்கிறாங்க. அகில இந்திய பிராமணர் சங்க தலைவராக அமைச்சிருக்காங்க. அவர்களாம் இதில் என்னங்க வேலை? இவர்கள்லாம் அமைச்சு இவங்க வந்து ஏற்கனவே இருந்த புராணங்களை வரலாறுன்னு மாற்றப் போகிறாங்க. கலாச்சாரத்தினுடைய தோற்றம் மற்றும் பரிமாண குழு கொடுக்க போகிற ஆய்வுதான் புதிய கல்விக் கொள்கையில் இந்திய பண்பாடாக இந்திய நாகரீகமாக உள்ளே நுழைய போகிறது. அப்படி ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பல மாநில அரசுகள் வந்து ஏற்கனவே என்ன சென்ட்ரல் டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அல்லது அதே ஒரு குழு அரசு ஒரு குழு அமைத்து அந்த குழு ஒரு அறிக்கை கொடுக்குற பொழுது அதை சார்ந்து தான் மற்றவர்கள் இயங்க வேண்டும் என்பதும் அதுக்கு முரண்பட்டு இயங்கக்கூடாதுன்னு நாளைக்கு நீதிமன்றம் சொல்லுவோம். சட்டமே அதை தான் சொல்லுவோம். அப்போ இயல்பாக எந்த ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனமும் கூட ஒரு இயல்பான ஒரு வரையறுப்பை முன்வைக்க முடியாது. அந்த ஆய்வின் அடிப்படையில் இல்லை நிச்சயம் வந்து என்னன்னா வந்து எல்லா காலத்திலையும் வந்து அவர்கள் விரும்புகிற ஆள்வோர்கள் விரும்புகிற ஒரு வரலாற்றைத்தான் கற்பிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க முயற்சிப்பாங்க. அது வந்து முழுமையான வரலாறு அல்ல. அப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவசர நிலை காலத்தில் இந்திரா காந்தி ஒரு வேலை செஞ்சாங்க. இந்தியாவுடைய வரலாற்றை பூரா அவர் காப்பர் பிளேட்டில் எழுதி 300 அடிக்கு கீழே வந்து அதை புதைச்சி வச்சாங்க. ஏன்னா நாளைக்கு உலகமே அழிஞ்சா கூட நாளை இந்திய பண்பாடு இந்திய வரலாறு எவ்வளோ முக்கியமானதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வேலையை செஞ்சாங்க. அன்றைக்கி இதே ஜனசங்கம் வந்து நீங்கள் எழுதுறது தான் வரலாறா அப்படின்ற கேள்வியை வந்து கேட்டாங்க. அவங்க 300 அடிக்கு கீழே புதைச்சதை இவங்க 120 கோடி மக்களினுடைய எதிர்கால தலைமுறையின் மூளைக்குள் புதைப்பதற்காக இவர்கள் திட்டமிடுகிறார்கள். இதுதான் ரொம்ப நுட்பமான விஷயம். இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையின் மூலமும் இந்த குழு அமைப்பதன் மூலமும் வரலாறு இதுதான் நான் சொல்ல வர்றதான் என்று மாற்றுவதும் அதே நேரத்தில் இருப்பதை கூட ஏற்றுக்கொள்ள. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2009வது ஆண்டு வந்து வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட் ஆக்ட் வந்துச்சு. அதில் வந்து நீங்கள் எந்த அளவையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எந்த நீட்டல் அளவையை எடையை பயன்படுத்த வேண்டும் என்பதை அது ரொம்ப தெளிவாக சொல்லுது. அந்த ஆக்டுடைய 3வது செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா 5வது செக்ஷன் வந்து எதை பயன்படுத்தணும்னு சொல்லுது. 8வது செக்ஷன் வந்து எதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. 13வது செக்ஷன் வந்து பயன்படுத்தக்கூடாததே நீ பயன்படுத்தினால் எண்டன தண்டனைன்னு சொல்லுது. இப்போ நீட்டர் அளவுக்கு நீங்கள் மீட்டரை தான் பயன்படுத்தணும். இது 2 மீட்டர் 3 மீட்டர் தான் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் சொல்லணும். அதுதான் வந்து சட்டப்படி. ஆனால் வந்து கொரோனா ஆரம்பித்த பொழுது வந்து வந்து பிரதமர் மோடி வந்து சொல்கிறார் வந்து தோக் கஜ தூர் அப்படின்றார். 2 கஜ தூரத்துக்கு நீங்கள் தள்ளி நில்லுன்றாரு. 2 கஜம் என்று சொல்லவே கூடாது சட்டப்படி சொல்லக்கூடாது. இப்போ அவரே சொல்லிட்டனால ஆல் இண்டியா ரேடியோவில் வர்ற விளம்பரம் பிஎஸ்என்எல் சொல்கிற விளம்பரம் எல்லாத்துலேயும் வந்து 2 கஜ தூரத்தில் நீங்கள் விலகி நில்லுங்கள். இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனில் தான் வருது 2 கஜ தூரம் 2 கஜ தூரம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை 6 மாதம் வந்து உள்ளே வைக்கலாம் இந்திய சட்டப்படி. அப்போ இங்கே இருக்கிற இந்த நவீனத்துவமான வார்த்தைகள் வரலாறுகள் சொல்லாடுகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு மீண்டும் வந்து கஜம் அல்லது வந்து அது சார்ந்த சமஸ்கிருதம் சார்ந்த சொல்லாடல்கள் கருத்தியல்கள் வாழ்க்கை முறைக்குள்ள வலுக்கட்டாயமாக நுழைக்கிற வேலை எல்லாவற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. மேலோட்டமாக அன்றாடமும் ஆழமாகவும் வரலாற்றுத் துறையிலும் இதை இவர்கள் செய்கிறார்கள். ஸோ சிந்திச்ச மொழி நாகரிகம் வரை தமிழர்கள் தலை வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற கருத்திலே தான் அவர் சொல்றீங்க. இப்போ அதற்கு முந்தையது ஆரிய நாகரிகம் என்று நிறுவுவதற்கு முற்படுகிறார்கள். அதற்கான பொருள் தான் இவர்கள் சொன்னால் இதை முற்படுவதற்கு என்னென்ன அது தரவுகள் இல்லை. இப்போ நீங்கள் கல்வெட்டுகள் வேணும் செப்பேடுகள் வேணும் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அது இல்லாமல் அல்லது ஆவணங்கள் வேணும் ஏதோ எதை அடிப்படையில் இந்த முயற்சியை அவர்கள் நிறுவ முடியும் நம்புறீங்க? இல்லை அவங்க வந்து ஆதாரங்களிலிருந்து ஒரு கருத்தை உருவாக்கலை. அவங்க கருத்தில் இருந்து ஆதாரங்களை கட்டமைக்க போகிறாங்க. இதுதான் அவங்களுடையது. அவங்க வந்து ரொம்ப தெளிவாக கிடைத்ததில் இருந்து கருத்துக்களில் இருந்து கிடைத்த தரவுகளில் சான்றுகளிலிருந்து கருத்தை உருவாக்கி கொள்வது என்பதுனா தான் அவங்க வந்து வரலாற்றாளர்களை இதில் போட்டுக்கலாம் தொல்லியலாளர்களை உண்மையான தொழிலாளர்களை இதில் நியமித்திருக்கலாம் மொழி அறிஞர்களை போட்டிருக்கலாம் மரபியல் மரபணுவியலில் ஆய்வு செய்த அறிஞர்களை கொண்ட ஒரு குழு அமைத்திருக்கலாம்ல அப்படிலாம் அவங்க அமைக்கல. அவங்க ரொம்ப தெளிவாக சமஸ்கிருதத்தை சேர்ந்த ஒரு 4 அறிஞர்கள் அமைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து வலதுசாரி கருத்துக்களை கொண்ட தொழிலாளர்களை அமைச்சிருக்கிறாங்க. அகில இந்திய பிராமணர் சங்க தலைவராக அமைச்சிருக்கிறாங்க. அவர்களாம் இதில் என்னங்க வேலை? இவர்கள்லாம் அமைச்சு இவங்க வந்து ஏற்கனவே இருந்த புராணங்களை வரலாறுன மாற்றப் போகிறார்கள். இப்போ உதாரணமாக நான் ஒரு உங்களுக்கு சொல்கிறேன். வைஷ்ணவத்தில் வந்து நம்மாழ்வார் வந்து ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா நம்மாழ்வார் வந்து கிருஷ்ணருடைய காலத்தில் வாழ்ந்தார் என்று ஆழ்வாருடைய சரித்திரம் சொல்லுது.
அதை ஒரு தீவிர வைஷ்ணவர் நம்புகிறார். அது ஒன்றும் தவறில்ல. அவர் நம்மாழ்வார் வந்து கிருஷ்ணர் காலத்தில் வாழ்ந்தான். சரி, கிருஷ்ணர் அழிந்த பிறகுதான் வந்து கலியுகம் ஆரம்பிக்குது புராணங்களின்படி. அப்படின்னா அவங்க சொல்கிற கணக்கே வந்து 6000 வருடம், 6000 வருஷத்துக்கு இப்போ கலியுகம் ஆரம்பித்து 6000 வருஷம் ஆகிவிட்டது என்று வைதிகர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னா 6000 வருடத்துக்கு முற்பட்டவர் நம்மாழ்வார். இது வந்து புராணங்கள் சொல்கிறது. ஆனால் நம்மாழ்வார் எழுதின கவிதை இருக்கு இல்லையா, அந்த கவிதையில் அவர் பயன்படுத்திய மொழி, அந்த கவிதையுடைய தன்மையை வைத்து மொழியியல் அறிஞர்களும் வரலாற்றாளர்களும் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் கிபி 600 வருஷத்துக்கு பிறகு தான் ஆழ்வாருடைய காலம் ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா வரலாற்றுப்படி நம்மாழ்வார் இப்போ ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், உங்களுடைய புராணங்களின்படி அவர் அப்போ வந்து 6000 7000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். இப்போ நான் வரலாற்றிலிருந்து பார்த்தால், அவர் எழுதின மொழியியலிருந்து பார்த்தால், வரலாற்றிலிருந்து பார்த்தால் இதை எடுக்கலாம். ஆனால் புராணங்களிலிருந்து பார்த்தா நீங்கள் ஒரு கதைகளை சொல்லி வரீங்க, அந்த கதைகளில் இவர்கள் இந்த புராணங்களை வரலாறு என ஆக்க நினைக்கிறார்கள். இல்லை, புராணங்கள் என்பது முழுக்க முழுக்க உங்கள் நம்பிக்கை சார்ந்தது, வரலாறு என்பது முழுக்க முழுக்க தரவுகள் சார்ந்தது. நீங்கள் வந்து ஒரு ஒரு உண்மையான தரவுகளின் அடிப்படையில், சான்றுகளின் அடிப்படையிலே தான் ஒரு வரலாற்றை நிரூபிக்க முடியும். நிரூபிப்பதுன்னு தான் வரலாறு. மீண்டும் கேள்வி எழுப்புவது வரலாறு. கேள்விகளுக்கான விடையை கண்டுபிடித்து புதிய ஒன்றை வரலாறு தன்னை உருவாக்கி கொள்ளும், மாற்றிக்கொண்டே இருக்கும். வரையறுக்கப்பட்ட வரலாறு என்ற ஒன்று கிடையாது. வரலாற்றினுடைய அடிப்படையே வந்து மீண்டும் மீண்டும் தரவுகளை கண்டறிந்து கரைந்து தன்னை புதுப்பித்துக் கொள்வது. புராணம் என்பது முழுக்க நம்பிக்கை சார்ந்தது. ராவணனுக்கு 10 தலை இருந்துச்சுன்னா 10 தலை இருந்தது. நீங்கள் எப்படி 10 தலை இருந்து கேட்க முடியாது, அது என்னுடைய நம்பிக்கை அப்படின்றதான். ஏன்னா நம்பிக்கையை கொண்டு வந்து நீங்கள் வந்து மெய்யியலோடு, ஆமாம், அதாவது இறையியலை மெய்யியலாக்க நீங்கள் நினைக்கல. மெய்யியல் என்பது தத்துவம் என்பது வேறு, இறையியல் என்பது வேறு, புராணம் என்பது வேறு, வரலாறு என்பது வேறு. இன்றைய பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆட்சியாளருக்கும் மோடிக்கும் ஒரு பெரிய பற்று இருக்கிறது. இவர்கள் அதை அரசியல் கண்ணோட்டத்தோடு விமர்சிக்கிறார்கள். கீழடியை இவர்கள் கைவிட்டார்கள். மத்திய பாஜக அரசு கைவிட்ட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கீழடி அகலாய்வு துவக்கப்பட்டு இங்கே இந்த வரலாறெல்லாம் கிடைக்க ஆரம்பித்தவுடன் கீழடியை நடத்தக்கூடாது என்று கைவிட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து அரசியல் செய்யணும், எனவே திருக்குறளை அடிக்கடி பேசுவார் பிரதமர், அல்லது வந்து புறநானூற்றிலிருந்து மேற்கோள் காட்டுவார், ஐநா சபையில் போய் அதெல்லாம் பேசுவார். ஆனால் வந்து அகலாய்வை நடத்துங்கன்னா நடத்த மாட்டார், அகலாய்வு இந்த குழுவில் வந்து இதை சேருங்கன்னா சேர்க்க மாட்டார். எனவே இதெல்லாம் வந்து வெளிப்படையான அரசியலுக்கு பயன்படுத்துவது வேறு, அவருடைய உள்ளார்ந்த ஆற்றல்களும் வேறு. பிரதமராக ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் இருக்கிறார். இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரை பாஜக உருவாக்கி இருக்கிறது. தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக கூட இன்றைக்கு வந்து ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த, விளிமநிலை சமூகத்தைச் சேர்ந்த டாக்டர் முருகனை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இத்தனைக்கு பிறகும் பாஜக ஆரிய வரலாற்றை அல்லது ஆரிய மரபுதான் தொன்மையான மரபு என்று நிறுவுவதற்கு முற்படுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் அது முரணான குற்றச்சாட்டாக இருக்கிறது, பொருத்தமற்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது என்று அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு பதில் வரும்ல. நபர்கள் யாராவது இருக்கலாம், காட்டப்படுகிற காட்சிகள் யாராவது இருக்கலாம், பிம்பங்களில் எந்த முகங்களும் தெரியலாம், அந்த முகங்களில் பல்வேறு வண்ணங்களை கொண்டதாக, பல்வேறு சமூக பின்னணிகளை கொண்டதாக இருக்கலாம். ஆனால் ஓட்டிச் செல்கிற வண்டி எதை நோக்கி செல்கிறது, அவர்கள் சக்கரமாக அந்த சக்கரங்களுக்கு கீழே நசுங்குகிறது யாருடைய தலை, அவர்கள் எந்த இரத்தத்தை குடித்து கொண்டு நகர்கிறார்கள் என்பது தான் மிக முக்கியமானது. நிச்சயமாக அவருடைய எல்லா வேலைகளிலும் செயல் திட்டங்களிலும் வெளிப்படையாக இருக்கிற விஷயங்களைத்தான் நாம் பார்க்குறோம். நீங்கள் வந்து இதே தீட்சித் வந்து இந்த குழு பிரச்சனை இவ்வளோ பெரிய கலாச்சாரத்தை ஆய்வு செய்வதற்கு அமைக்கப்பட்டிருக்கிற குழு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது வரை அவங்க என்ன பதில் சொல்கிறார், ஆமாம், வேத நாகரிகத்தை சொல்வதற்காகத்தான் நாங்கள் வந்து இதை அமைத்திருக்கிறோம், வெளிப்படையாக தான் சொல்லியிருக்காங்க. பிராமண சங்க தலைவரை நீங்கள் எதுக்கு இதில் போட்டிருக்கீங்க, என்ன இது, என்ன தொடர்பு அப்படின்னா வந்து ஏன் வரலாற்றுத்துறை இதுக்குள்ள சக்கலை, நிறுவனமாக ரெண்டு நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் இதுக்குள்ள இருக்காங்க, ஒன்று கல்ச்சுரல் மினிஸ்ட்ரியோடைய பிரதிநிதி இருக்காங்க, இன்னொன்று வந்து ஆர்கியாலஜிக்கலோடைய பிரதிநிதி, ஏன் ஹிஸ்டாரிக்கல் வரலை, வரலாற்றுத்துறை ஏன் இதுக்குள்ளே இணையலை, இதெல்லாம் முக்கியமான கேள்வி. எனவே அவர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம், எங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்களை நாங்கள் நிரப்பிக் கொள்கிறோம் என்பது, அது வந்து மிக தெளிவாக அவர்கள் வந்து வைதிகத்தை, வேத நாகரிகத்தை, சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட வேத நாகரிகத்தினுடைய விளைச்சலான வைதீக நாகரிகத்தை கொண்டு வருவது தான், அதுதான் இந்திய நாகரிகம். வெளிப்படையதான சொல்கிறார், இந்தியாவின் எல்லா மொழிகளுக்கும், உலகத்தின் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் நாடாளுமன்றத்தில் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து அந்த நாகரிகத்தை தான் அவர்கள் கட்டமைக்க நினைக்கிறார்கள். வரலாற்று அடிப்படையில் இதை விட அது வந்து முன்னால் இருக்கக்கூடிய ஒன்று அந்த நாகரிகம் அப்படிங்கிறத நிறுவ வேண்டிய கட்டாயத்தில் தமிழும் தமிழர் நாகரிகமும் அவர்களை தள்ளிக்கிறாங்க. ஆமாம், இங்கே வந்து ஏன்னா எது நாகரீகம் பண்பாடு பற்றிய உரையாடல் இந்தியாவின் மற்ற பகுதியை விட மிக வலிமையாகவும் செழுமையாகவும் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. அது வந்து இந்த 100 ஆண்டுகள் மட்டும் நடக்கலை, பல 100 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டே இருக்குது. சமண பௌத்த மரபுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இருக்கிற பிரச்சனையாகவும் அதே சொல்லலாம். நீங்கள் புத்தர் வந்து என்னுடைய உரைகளை வந்து நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதாத,
மக்கள் மொழியான பாலி மொழியில் எழுதுன்னு சொல்கிறாரு. அப்போ அப்போவே வந்து சமஸ்கிருதம் வந்து மேட்டுக்குடி மக்களுடைய விஷயமாயிருச்சு. நீங்கள் தமிழகத்துலேயும் அந்த உரையாடல் நடந்துகிட்டே இருக்குது பார்க்குறோம். இங்கே வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு குறிப்பு உங்களுக்கு தெரியும், வந்து இங்கே சமணர்கள், பௌத்தர்கள், வைதிகர்கள் எல்லாரும் வந்தாங்க, கிறிஸ்துவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் எல்லாரும் வந்தாங்க. ஆனால் எல்லா மதங்களையும் விட இங்கே மிக வலிமையான நிறுவனமாக இருந்தது மொழி. எனவே தான் இந்த மதங்கள் எல்லாம் இது என்னுடைய மொழி என்று உரிமை கொண்டாடப்பச்சு. இப்போ வந்து திருமால் வைஷ்ணவ வந்து மால் மருகன் வந்து இது என்னுடைய மொழி என்று உரிமை வைஷ்ணவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். அதே போல் சைவம் வந்து எங்களுடைய சிவனுடைய தமிழ் என்று அவர்கள் உரிமை கொண்டாடினார்கள். பௌத்தர்கள், சமணர்கள் எல்லாரும். ஏனென்றால் இங்கே மதங்கள், இந்த பெருமதங்கள் வருவதற்கு முன்பே மிக வலிமையான ஒரு நிறுவனமாக மொழி இருந்தது. எனவே தான் மொழியை கைப்பற்றுவதற்கு வடக்கே இருந்து வந்த எல்லா மதங்களும் வந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தது. அது எல்லாவற்றையும் கடந்து இது நிற்கும், இது நின்று இருக்கிறது. இந்த முயற்சி கூட நான் வந்து முதல் முயற்சின்னு நினைக்கிறேன், சொல்லலை. இன்றைக்கு இவங்க கலாச்சார குழு ஒன்றை அமைத்து ஒரு நிறுவ போகிறாங்க அப்படின்றதுலாம் ஒரு முதல் முயற்சி இல்லை. இதில் 2000 வருஷம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸ்ரீ புராணம் தான் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற புராணங்களின் தொகுப்பு, அதுதான் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற நீங்கள் வந்து பல்வேறு புராணங்களின் தொகுப்பு, இதுதான் வைதிக புராணம், இதுதான் வைதிகம் என்று பல முயற்சிகளை இவர்கள் 2000 வருஷம் செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறித்தான் இங்கே சுடலை மாடனும் இங்கே வந்து கருப்பணசாமி நிற்கிறாங்க. அதையெல்லாம் மீறித்தான், இவ்வளவு விஷயங்களை மீறித்தான் இங்கே சங்க இலக்கியங்கள் மீண்டும் மீண்டும் மேலே எழுந்து வருகிறது. இவ்வளவு கருத்துக்களை மீறித்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்பாடு இவ்வளவு பாறைகளை உடைத்து கொண்டு தான் மேலே வந்து கொண்டு இருக்கிறது என்பது நான் நீங்கள் சொல்லியிருந்தபோது 2-3 இடங்கள் அந்த வார்த்தை சொன்னீங்க. இந்திய வரலாறு என்று நிறுவனம் ஒப்படுகிறாங்க. இந்திய வரலாறு என்றே ஒன்று இல்லையா? இந்திய வரலாறு இருக்கிறது, அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு மலைக்காடு, ரெயின் ஃபாரஸ்ட். இவங்க வந்து அது வந்து ஒரு எக்கு பானைன்னு நினைக்கிறாங்க, உருக்கு பானைன்னு நினைக்கிறாங்க. வேத பண்பாற்றை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் இந்திய வரலாறுன்றாங்க. அது ஒரு மலைக்காடு, இதில் எவ்வளவோ மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் காட்டாராக இருக்குது. இவர்கள் ஒரு நத்தையை உருவாக்கி கொண்டு இந்த நத்தை தான் இந்த காட்டாரை கடக்கும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, நீங்கள் வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னால் இங்கே பூர்வகுடி மக்கள் இருந்திருக்காங்கல்ல, நீங்கள் வந்து இதே அற்றம்பாக்கம், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற அற்றம்பாக்கத்தில் 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான எல்லா தடயங்களையும் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்ல. 1 லட்சம் வருஷம் இவ்வளவு மக்கள் இங்கே வாழ்ந்துருக்கிறாங்கள்ல, எல்லா இவ்வளவு பேருக்கும் வரலாறு இருக்குது, பண்பாட்டு தொடர்ச்சி இருக்குது, ஒரு சொல்லுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய நீட்டமாக, இது எல்லாவற்றையும் சேர்த்து எழுதுவது சாத்தியமா என்பது ஒரு கேள்வி இருக்கலாம். இன்றைக்கி வந்து 8வது அட்டவணையில் இருக்க 22 மொழி மட்டும் இல்லை, இந்தியாவின் பிரதான மொழிகளாக ஒரு 120 மொழியை கணக்கெடுக்கிறார்கள். 1500 மொழிக்கும் மேற்பட்ட மொழிகள், வட்டார வகையிலான மொழிகள் இங்கே இருக்கிறது. இவ்வளவு மொழிகளையும் இணைக்கிற, புரிந்து கொள்ளுகிற ஒரு பண்பா, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா, இது எல்லா வகையிலையும். ஆனால் இவர்கள் சொல்லுகிற இந்தியாவில் இந்த பன்மைத்தன்மை இல்லை. இவர்கள் சொல்லுகிற இந்தியாவில் இவ்வளவு கிளை நதிகள் பொங்கி பிரவாகம் எடுத்து ஓடி வருகிற வெள்ளம் இல்லை. இவர்கள் சொல்லுகிற இந்தியாவில் இவர்கள் பைப்புக்குள் அனுப்புகிற தண்ணீர் தான் பீச்சி அடிக்கப்பட வேண்டும் 130 கோடி பேருடைய முகத்தில் என்று நினைக்கிறார்கள். அது வல்ல இந்திய பண்பாடு. இந்திய பண்பாடு மொத்த இந்தியாவையும் பிரதிபலிக்கிற, இவ்வளவு வேற்றுமைகளோடு இவ்வளவு பன்மைத்தன்மையோடு பிரதிபலிப்பது தான் இந்திய பண்பாடு என்று நாங்கள் நினைக்கிறோம்.